வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு புளியலப்படி மீன்னு இருக்கு, அந்த கம்மா மீனில் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் ஜாஸ்தி, சளி தொல்லையை நீக்கும், கொழுப்பு சத்தையும் குறைக்கிற சக்தி வந்து அந்த மீனுக்கு உண்டு. இப்போ அந்த குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க. உங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் புளியலப்படி மீன், சின்ன சின்னதாக இருக்கும். இது கம்மா மீன் வகையை சேர்ந்தது. இதை அந்த மண்டை பகுதி கீழே அந்த வயிற்று பகுதியை லைட்டாக கிள்ளி எடுத்துட்டு அதிலேருந்து குடலை எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட வேண்டிதான். உப்பு போட்டு உரசும் போது எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போது ஒரு மஞ்சட்டியை காய வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இது எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். நல்லா தாளித்து பொரிஞ்சோடனே ஒரு கப் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த சின்ன வெங்காயத்தை ஒன்றா சேர்த்துக்கிறோம். அதை சும்மா 2 நிமிஷம் வதக்குனா போதும். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கத அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வதங்கும். இப்போது வீட்டு மசால் பொடி தான் 2 ஸ்பூன் நல்லா நிறச்சி சேர்த்துக்கிறேன். வீட்டு மசால் பொடி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு இந்த மசால் பொடி தான் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பொடி வந்து டேஸ்ட் கொடுக்காது. இப்போது புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கிறோம். புளி கொஞ்சம் வந்து எப்போதுமே மீன் குழம்புக்கு கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. புளிப்பு, உரப்பு, காரம் மூணும் சேர்ந்து நல்லா இருந்தால் தான் மீன் குழம்பு சுவையாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சோடனே தேங்காய் 1-5 ஸ்பூன் துருவல் எடுத்து நல்லா நேசாக அரைச்சி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மீன் குழம்பு எப்போதுமே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா மீன் போட்டோன்னே வேற உங்களுக்கு மீன் குழம்பு தண்ணியாயிரும். மீனும் மசாலும் ஒட்டாமல், குழம்போட ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், அது சாப்பிட நல்லா இருக்காது. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் வத்தியிருக்கணும் குழம்பு, அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க புளியலப்படி மீனை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது மீன் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். குழம்பு பாருங்கள், இவ்வளோ கட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மீனை போட்டு பரட்டி விட்டோன்னே தண்ணியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு. மீன் குழம்பு எந்த மீன் குழம்பு வச்சாலும் கொஞ்சம் கட்டியாகவே வைங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சு வத்தணுன்னே தான் மீனை போடணும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. அதே போல் 3 to 4 நிமிஷம் தான், எந்த மீனாக இருந்தாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் போகாதபடிக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் வேகணும், இல்லைனா மீன் ஃபுல்லாகவே உடஞ்சிரும்.
இது சின்ன மீனாக இருக்கிறதுனால 2 to 3 நிமிஷம் கூட போதும். இப்போ மூடி வச்சுருங்க. அந்த மஞ்சட்டி ஹீட்லேயே வேற பாதி வெந்துடும். நீங்கள் எந்த சட்டியில் வேக வச்சாலும் இப்படி தான். இப்போது கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு சுவையான புளியிலப்படி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குது. ரொம்ப சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நெரு நெருன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது மருத்துவ குணமும் இருக்கானா இதில். நீங்களும் இது கிடச்சிச்சின்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.